A DC series motor is accidentally connected to single phase AC supply. The torque produced will be pulsating and unidirectional. எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ கொடுத்துருக்கிறது டயக்ராம் வந்து டிசி சீரீஸ் மோட்டாரோட டயக்ராம். இதில் சீரீஸ் ஃபீல்டு வைண்டிங்கும் ஆர்மச்சூரும் சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது. இந்த கனெக்ஷனுக்கு ஏசி சப்ளை கொடுக்குறோம். கொடுக்கும் பொழுது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் கரண்ட் டைரக்ஷன் வந்து படத்தில் இருக்கிற மாதிரியே தான் ஃப்ளோ ஆகும். அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டார்க் வந்து இப்போ கிளாக் வைஸில் இருக்கிறதா எடுத்துக்குவோம். அடுத்து நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் கொடுக்கும் பொழுது இங்கே கரண்ட் டைரக்ஷன் அப்படியே ரிவர்ஸ் ஆகும். அப்போ ரிவர்ஸ் ஆகும் பொழுது சீரீஸ் ஃபீல்டு வைண்டிங்க்கும் ரிவர்ஸ் ஆகும், ஆர்மச்சருக்கும் ரிவர்ஸ் ஆகும். அப்போ ரெண்டுத்துக்குமே சேர்ந்து கரண்ட் டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகிறதுனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டார்க் வந்து ஏற்கனவே கிளாக் வைஸில் டார்க் ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இப்போயும் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் டார்க் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால தான் இது யூனி டைரக்ஷனல் டார்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. பல்சேட்டிங் டார்கை ஏன் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா கொடுக்குற சப்ளை ஏசி சப்ளை அது டைமும் பொறுத்து டைரக்ஷனும் மேக்னிடியூடும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்போ வோல்டேஜ் சேஞ்ச் ஆகிறதுனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸும் இதே மாதிரி டைமை பொறுத்து டைரக்ஷனும் மேக்னிடியூடும் சேஞ்ச் ஆகுது. அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டார்கும் என்ன ஆகுது, ஜீரோலேருந்து மேக்ஸிமம் ஆகும், அப்புறம் ஜீரோவாகும், அப்புறம் மேக்ஸிமம் ஆகும், அப்புறம் ஜீரோ ஆகும், இப்படி மாறிக்கிட்டே வருது. இதை தான் நம்ம பல்சேட்டிங் டார்க் அப்படின்னு சொல்கிறோம்.